அஸ்ஸலாமு நண்பர்களே, ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். அநியாயமாக ஒருவர் எந்த ஒரு தப்பும் செய்யாமல் எங்களுக்கு பதுவா செய்தால், சபித்தால் அந்த சாபம் எங்களை வந்து சேருமா, அந்த பதுவா பழிக்குமா என்று கேட்கிறார். நிச்சயமாக பழிக்காது, மாற்றமாக அதிலே அவருக்கு தான் ஆபத்து இருக்கிறது. ஒருவன் பதுவா செய்கிறான், நீ நாசமாக போக, நீ அழிந்து போக, நீ ஒளிந்து போக என்று ஒருவர் எங்களை பார்த்து சொல்கிறார். ஆனால் நாங்கள் அதற்கு தகுதியானவராக இருந்தால் தான் அது எங்களை வந்து சேரும். பதுவா நேர வானத்துக்கு போகும், அல்லாஹ்விடத்திலே போகும். போய் பொருத்தமானதாக இருந்தால், யாருக்கு பதுவா, எங்களுக்கு அவர் பதுவா செஞ்சார், ஒருத்தர் அநியாயமாக செய்கிறார், நாங்கள் எந்த ஒன்றுமே செய்யவில்லை, அப்படி அநியாயமாக செய்திருந்தால் அந்த பதுவா யார் செய்தாரோ அந்த சாபம் அவரையே வந்து சாரும். எனவே ஒருவரை நாங்கள் பதுவா செய்யும் பொழுது, சபிக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் தப்பு செய்யாத பொழுது, அவர்கள் அதற்குரியவராகாத ஆகாத பொழுது அது எங்களையே மீண்டும் திரும்பி வருகிறது என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி.